கோவை பாரதி நகர் பகுதியில் இருந்து பீளமேடு செல்லும் எஃப்சிஐ ரோட் நீண்ட காலமாக சரிவர பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது தரமான சிமெண்ட் சாலை எஃப்சிஐ நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையின் வழியாக காவலர் குடியிருப்பு, காந்தி மாநகர், பீளமேடு போன்ற பகுதிகளுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. ஆனால் 1.5 கிலோமீட்டர் சாலைக்குள் 13 வேகத் தடைகள் அமைக்கப்பட்டிருப்பதும் அந்த வேகத் தடைகள் அளவுக்கு மீறி பெரிதாக இருப்பதும் தான் இப்பொழுது பிரச்சினை. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் தினம்தோறும் விபத்துக்குள்ளாகிறார்கள். மக்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சாலையாக இருப்பதால் இந்த வேக தடைகள் எப்படி எந்த அதிகாரிகள் கண்களிலும் படாமல் இருக்கும்? இந்த பகுதியில் உள்ள வேக தடைகள் வாகனத்தின் வேகத்தை குறைக்கவா அல்லது வாகனங்கள் செல்ல தடையா என்ற கேள்வி எழுகிறது. அதை ரோடு கார் ஓட்ட முடியல, கீழே அந்த பாடி டச் ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. லாஸ்ட் டைம் தான் ஒரு கார் இந்த மாதிரி வந்துச்சு, தான் ரெடி பண்ணி ஷோரூமில் கொடுத்துட்டு ரெடி பண்ண முடியல போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஸ்லோவாக வரும், முன்ன தெரியாமல் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிறாரு. இப்போ மெதுவாக வந்துடும். எல்லா வந்து போட்டு ஒரு 4 வாட்டி இந்த ரோடுக்கு வந்து போனாவே கார் ஆடி வாங்கிறது, அடி வாங்க அவ்வளோ. அது பிளான் எல்லாமே தப்பாக பிளான் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் ஒரு 2 வீலர்ல 2-3 2 வீலர் வந்துச்சுங்க சார். ஆட்டோ ஒரு டைம் கவுந்து வந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். இது கொஞ்சம் எதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எது ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறது தெரியாது. இப்போ கார் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, சைக்கிள் விட மோசமாக ஏற்றி இறக்கி வந்துட்டுருக்கோம். இப்போ இது என்ன ரீசனுக்காக இவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்காங்க அதுதான் தெரியலைங்க சார். அது இதுங்க ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, கோடு ஒன்றும் இல்லை. கோடு இல்லாத இருக்கிறதுக்கு என்ன வச்சுனாக்கா, ஸ்பீடாக வந்தால் அப்செட் தான் ஆகப்போகுது. அதே மாதிரி ரிஃப்ளெக்டரும் ரிஃப்ளெக்டரும் இல்லை. ஒன்றா இ போர்டு அங்கங்கே இருக்குது, அங்கங்கே இல்லை. அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா அது இருந்தால் கூட நைட்டு ஆமாம் கொஞ்சம் நம்ம இதில் வரலாம். பட் லாரிஸ்க்கெல்லாம் ஒரு சரியாக போகுது, பட் காரு இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் விழுந்திருக்காங்க இந்த இடத்துல. அந்த ஒயின் ஷாப் இருக்குது, அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஒருத்தர் விழுந்து காலெல்லாம் ரொம்ப அடிபட்டுருந்துச்சு ஒரு 2-வீலரில். ஆனால் இந்த ஸ்பீட் பிரேக்கிலெல்லாம் காரெல்லாம் பறக்குறதெல்லாம் நான் லைவில், ஏன்னா நான் இங்கே தானே சுற்றிட்டுருக்கோம், அதனால நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது தெரியல அங் அது முடிஞ்சிட்டு இங்கே ஒன்றும் இருக்குதுன்னு தெரியலை. அங்கேருந்தும் பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும், பார்த்திங்கன்னா அந்த காரோட ஃப்ரண்ட் வீலெல்லாம் தூக்கிட்டு தான் வரும். இது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சிருவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் நிறையா நான் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றில் வந்து கொஞ்சம் லெங்க் அதிகம் பண்ணியாச்சுன்னா அந்த வேவ் ஹைட் அதிக கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் எப்போவுமே அந்த கண்டெய்னரு, பெரிய லாரி எல்லாமே இருக்கும். அதனால் வந்து அது தெரியவே தெரியாது. இந்த ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்துலேயே வச்சாச்சு எப்படி அது தெரியும்? 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றவன் அந்த பக்கத்துலேயே பார்த்து அப்படி பிரேக் அடிக்க முடியாது இல்லையா? நான் இந்த ரோட்டில் நைட்டு வந்துட்டு இருந்தேன், அங்கே பாரதி நகர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக. அது வந்தப்போ ஸ்பீட் பிரேக்கர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸ்பீட் பிரேக்கர் பெருசாக இருக்க தெரியும் எனக்கு, நான் கணக்கு வச்சு ஸ்லோ பண்ணி வந்துட்டுருந்தேன். திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மைண்டில் இல்லை, வண்டி தூக்குனது ஸ்கூட்டியில் தான் வந்தேன். கை அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு ஸ்பீட் பிரேக்கரில், வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நல்லா சரி குழுந்தில் மூஞ்சி தோள்பட்ட கை எல்லாமே சரிச்சிட்டு போயிடுச்சுண்ணா. எங்கெங்கில அடி விட்டு ஆல்ரெடி ஒருத்தர் இறந்துருக்காரு. இந்த நம்ம பாலம் இருக்கல நாங்கள் முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர், அங்கே ஒருத்தர் டெத் ஆகிருக்காரு. அப்புறம் ரீசெண்டே ஒரு நாள் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆக்சிடென்ட் இந்த ரோட்டில். ஒரு நாளைக்கு 10 பேர் தெரியாதவங்க வந்தால் எப்படியும் கீழே விழுந்துடும். நைட் டைமில் எவ்வளோ நடக்குது தெரியறதில்ல. லேடிஸ் நிறைய பேர் விழுறாங்கண்ணா கீழே, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியதில்லை, கால் எட்டுறது இல்லை ஓகே. மேக்ஸிமம் ரொம்ப ஹைட்டு ஏறிட்டு திடீர்னு நின்னாங்கனாலே சாஞ்சிடுறாங்க, உனக்கு சரிக்கு விழுந்துடுறாங்க. கார் ஏறுறது எப்படி ஏறுதுன்னா, கார் இப்போ ஸ்ட்ரைட்டாக வருதுன்னா அந்த வேலை போய் தான் இப்படி திருப்பி அப்படி போய் ஏறும். காரால் டேரெக்டாக ஏற முடியாது, கொஞ்சம் நாளாக 7 சீட்டர் காராக இருந்தால் ஏறிடும். சின்ன காரெலாம் ரொம்ப கஷ்டங்க வருது. திடீர்னு லோடு வண்டி வரும், வேகமாக போய் பட்டுன்னு பறக்க விட்டு போவாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் இங்கே நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் ரெகுலராக. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பார்த்தீங்களா வண்டி பார்த்தீங்களா? இது வந்து தெரிஞ்சவங்க வந்து ஸ்லோ பண்ணி வர்றாங்க, தெரியாதவங்க வந்தாங்கன்னா காரும் அடிபடுது, 2 வீலர் உழகுறாங்க. ஒரு அளவுக்கு தான் அதை வந்து ஸ்பீடு பிரேக் இருக்கணும், அளவுக்கு மீறி போட்டுக்கிறாங்க. அது வந்து யாருக்கு புதுசாக வர்றவங்களுக்கு யாருக்கு தெரியறது கிடையாது. இது எத்தனை கிலோமீட்டருங்கண்ணா? இது எஃப்சி ரோ குடோன்லேருந்து மெயின் ரோடு வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் வருங்க. 1 கிலோமீட்டரில் வந்து இத்தனை நிறையா ஸ்பீடு பிரேக் இருக்குது. ஸ்பீடு பிரேக் போடல, ரெண்டாவது கொஞ்சம் அது உயரமாக போட்டுக்கிறாங்க. உயரமாக போடுறது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கு தெரியறது கிடையாது.
ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் அதிக இது இருக்குது. ஒரு வேக தடையானது 370 சென்டிமீட்டர் அகலமும் 10 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டதாக அமைக்க வேண்டும். வேகத்தடை மீது கருப்பு வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்க வேண்டும். 40 மீட்டர் தொலைவுக்கு முன்னால் வேகத்தடை உள்ளது என எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும். 25 கிலோமீட்டர் வேகத்தில் 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் செல்லும் வகையில் வேகத்தடைகள் இருக்க வேண்டும் என IRC விதிகள் உள்ளது. ஆனால் இதில் எந்த விதிமுறைகளையும் இந்த சாலையில் கடைபிடிக்கப்படவில்லை. இதனால் ஏற்படும் விபத்துகளினால் பலரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. எந்த விஷயத்தில் கோவை மாவட்ட ஆட்சியாளரும் மாநகராட்சி ஆணையரும் தலையிட்டு முறையாக சாலையில் வேகத்தடைகள் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பம்.